ओं गंगणपतये नमः। ओं श्री गुरुभ्यो नमः। வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. மூவிரு முகங்கள் போற்றி, முகம் பொழி கருணை போற்றி, ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி, காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வள் மலர் அடி போற்றி, அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி, திருக்கைவேல் போற்றி போற்றி. அச்சாமுகி துர்பாசரை மறித்து தன் இச்சைக்கு அடிபணிய சொன்னாள். தவசிரேஷ்டரான அவர் இக்கொடுமையை செய்ய முடியாது என மறுத்த பிறகும் அவரை பலவந்தப்படுத்தினாள். இதன் விளைவாக அவளுக்கு இல்வலன், வாதாபி என்ற மக்கள் பிறந்தார்கள். அவர்கள் தன் தந்தையின் தவப்பயன் முழுவதையும் தங்களுக்கு தர வேண்டினார்கள். அவரோ மறுத்தார். எனவே அவரை கொல்லவும் துணிந்தார்கள் மகன்கள். படுகோபக்காரரான துர்வாசர், என்னை போன்ற முனிவர்களை துன்புறுத்துவதாலேயே நீங்கள் அழிவீர்கள் என்று சாபமிட்டார். பின்னர் இல்வலன் பிரம்மாவை நோக்கி கடும் தவம் இருந்து தன் தம்பி வாதாபியை வெட்டி அக்னிகுண்டத்தில் போட்டான். அவனது தவத்திற்கு மகிழ்ந்த பிரம்மனிடம், பிரம்மதேவா, நான் எத்தனை முறை என் தம்பியை கொன்றாலும் நான் அழைக்கும் போது உயிர் பெற்று வரும் வரம் தர வேண்டும் என்றான். அந்த வரம் அவனுக்கு கிடைத்தது. இல்வலன் அந்தணர்களை தன் இருப்பிடத்திற்கு வரவழைத்து தங்கள் இல்லத்தில் திதி நடப்பதாகவும் தான் அளிக்கும் உணவை ஏற்க வேண்டும் என்றும் சொல்வான். வாதாபி உணவு வடிவில் அந்தணர்களின் வயிற்றுக்குள் போய் அவர்களின் வயிற்றை குளித்து வெளியே வருவான். இப்படி வேதம் கற்ற அந்தணர்கள் பலரை கொன்று குவித்தார்கள். இப்படியாக அசுர வம்சம் செய்த அட்டூழியங்கள் பெருகிக்கொண்டே போனது. ஒரு சமயத்தில் இந்திரனின் மனைவி இந்திராணியை பார்த்த சூரபத்மன் அவளை அடைய விரும்பினான். அவர்கள் ஓடி ஒளிந்தார்கள். பிறகு சாஸ்தாவின் அருளால் அவள் தப்பித்தாள். இந்திராணியை காப்பாற்ற சிவமைந்தரான சாஸ்தாவின் காவலர் மகாகாளர் சூரனின் தங்கையான அஜாமுகியின் கையை வெட்டினார். இப்படி சூரர்களுக்கும் தேவர்களுக்கும் பகைமை வளர்ந்து கொண்டே போனது. தேவர்களில் பலர் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அவர்களில் பலரை சூரன் கொன்றான். ஆனால் அவர்கள் அமிர்தம் குடித்திருந்ததன் பலனாக மீண்டும் எழுந்தார்கள். வேறு வழியின்றி அவர்களை தன்னாலான மட்டும் கொடுமை செய்தான் சூரபத்மன். தேவர்கள் மகாவிஷ்ணுவின் தலைமையில் கூடி சூரர்கள் இந்த அளவுக்கு வளர காரணமாக இருந்த சிவபெருமானால்தான் அவர்களை அழிக்க முடியும். எனவே அவரை அணுகுவது என முடிவு செய்தார்கள். எல்லோருமாக மகாவிஷ்ணுவின் தலைமையில் கைலாயம் சென்றார்கள். நந்தி தேவரின் அனுமதி பெற்றுக்கொண்டு சிவபெருமானை சந்தித்தார்கள். அவருக்கும் பூலோகத்தில் பர்வதராஜனின் மகளாய் பிறந்த பார்வதிக்கும் அப்போதுதான் திருமணம் நடந்து முடிந்திருந்தது. அவர்களிடம் தங்கள் கோரிக்கையை வைத்தனர். ஐயனே, அசுரர்கள் எங்கள் பொருளை கொள்ளையடித்தனர், உலகங்களை ஆக்கிரமித்தனர். அதை நாங்கள் பொருட்படுத்தவில்லை. தேவர்களில் பலர் சிறையில் கிடக்கின்றனர். வேதம் கற்ற அந்தணர்களை வாதாபி குன்று குவிக்கின்றான். நவகிரகங்களும் தங்கள் பணியை செய்வதில் முடக்கம் ஏற்பட்டிருக்கின்றது. இதையெல்லாம் பொறுத்து கொண்டோம். ஆனால் இப்போது மாச்சான் மனைவி எனத் தெரிந்தும் இந்திராணியை அடைய விரும்புகின்றான் பத்மாசுரன். இதை தடுக்க இந்திரனின் மகன் ஜெயந்தன் முயன்றான். இப்போது அவனும் சிறையில் இருக்கின்றான். இனியும் தாங்கள் பொறுத்தால் தேவர் உலகமே இல்லாமல் போய்விடும் என்றனர். சிவபெருமான் இது எல்லாம் தெரிந்தவர்தானே? இருந்தாலும் அவர்கள் சொல்வதை கவனமாக கேட்டுக்கொண்டார். சிவபெருமான் அவர்களை காப்பாற்றுவதாக வாக்களித்தார். தேவர்களே, கலக்கம் வேண்டா. என் அனுமதியின்றி தட்சனின் யாகத்தில் கலந்து கொண்டு நீங்கள் செய்த பாவத்தின் பலனை இதுவரை அனுபவித்தீர்கள். இனி நீங்கள் சுகமாக வாழலாம். அந்த சுகத்தை எனக்கு பிறக்கும் மகன் வடிவேலன் உங்களுக்கு தருவான் என்றார். தேவர்கள் மகிழ்ந்து, ஐயனே, எங்களை வாழ வைக்கப் போகும் வடிவேலன் எப்போது வருவார் என்று கேட்டனர். சிவன் அவர்கள் முன்னிலையிலேயே பார்வதியை ஆசையுடன் பார்த்தார். அப்போது அவருடைய நெற்றிக்கண்ணில் இருந்து அதிபயங்கர நெருப்பு பிழம்பு ஏற்பட்டது. தீப்பொறி பறந்தது. அந்த அனலின் வேகத்தை தாங்க முடியாமல் தேவர்கள் ஓடினார்கள். பார்வதி தேவியாலும் அந்த வேகத்தை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவளும் எழுந்து ஓடினாள். சிவனின் நெற்றியில் இருந்து பறந்த நெருப்பு பொறிகள் ஜொலிக்கும் ஆறு நெருப்பு பந்துகளாக மாறின. அவற்றின் அருகே நெருங்க முடியாத தேவர்களை நோக்கி, தேவர்களே, நீங்கள் உங்கள் கண்ணெதிரே பார்ப்பது வண்ண வடிவேலனின் நெருப்பு முகங்கள். அவன் ஆறு முகம் கொண்டவனாக இருப்பான். இவனே உங்கள் வினைகளை தீர்ப்பான் என்றார். தேவர்கள் அந்த நெருப்பு பந்துகளை வணங்கினர். அதே நேரம் இந்நெருப்பு பந்துகளை தங்களுடன் எடுத்துச் செல்வது எப்படி என்று ஆலோசித்தனர். சிவபெருமான் அவர்களது உள்ள கிடக்கையை அறிந்து கொண்டு, தேவர்களே, கவலை வேண்டாம்.
இமயத்தில் உள்ள சரவணப் பொய்கையில் என் மகன் 6 குழந்தைகளாக வளர்வான். இவர்களை வளர்க்கும் பொறுப்பை யார் ஏற்கப் போகின்றீர்கள் என்றார். அப்போது ரிஷி பத்னிகள் 6 பேர் சிவபெருமானின் முன் வந்து நின்றார்கள். தேவாதி தேவா, அந்த குழந்தைகளுக்கு நாங்களே தாயாக இருந்து வளர்ப்போம், எங்களிடம் ஒப்படையுங்கள் என்றனர். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனியே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா.